சோளம் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சோள மாவு ஒரு கப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக துருவின பூண்டு, வெள்ளரிக்காய் இது வந்து சீவி வச்சுருக்கிறேன் கேரட் மாதிரி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு ஸ்பூனு ஜீரகம், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சூடான தண்ணி, தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி நம்ம பிசையத்துன்னு பார்க்கலாம். சோள மாவு நறுக்கின, பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, இது முதல்ல நான் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்து ஊற்றிங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துங்க, ஒயிட் கலர் துணி, இது இந்த ரொட்டி தட்டி தட்டி இந்த கலர் மாறிடுச்சு. இது மாதிரி உருட்டிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசா தட்டிங்க. தோசைக்கல்லு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுக்கிறேன் அடைய, அது மேலே போடலை தோசைக்கல்லு மேலே. அது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் இப்படி நல்லா எடுக்க முடியும். எடுக்கும்போது திருப்பி போட்டுருங்க. இப்போ இதுக்கும் எண்ணெய் ஊற்றி போட்டுட்டு இப்படி லைட்டாக தட்டி விட்டுருங்க. உள்ள நல்லா வேகும். சோள ரொட்டி இப்போ திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சு.